வணக்கம் நேயர்களே, சத்தியம் தொலைக்காட்சியின் பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சிக்கு உங்களை உள்ளன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்றுள்ள முக்கிய செய்திகளோடு மாவட்ட நிகழ்வுகள் மற்றும் மக்கள் பிரச்சனைகள், வணிகம், விளையாட்டு பற்றி இந்த நிகழ்ச்சியில் விரிவாக அலசிவிருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள் சார். வணக்கம். வணக்கம். நிறைய செய்திகள், மக்கள் பிரச்சனைகள், விளையாட்டு போன்ற பல்வேறு செய்திகள். முதலாவதாக சிக்கல் என்ற தலைப்புடன் ஆரம்பித்திருக்கும் சிக்கலான ஒரு செய்தி. முதலில் ஆரம்பமே சிக்கலாக ஆரம்பித்திருக்கிறது. மாணவர்கள் சேராததால் ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளுக்கு இந்த ஆண்டு மட்டும் 100 பள்ளிகளுக்கு மூடு விழா. தமிழ்நாட்டில் ஆமா, திறப்பு விழால மூடு விழா என்ற ஒரு சிக்கலான செய்தி வந்திருக்கிறது. கண்டிப்பா. அதாவது பார்த்தீங்கன்னா தினமலர் அப்படி ஒரு செய்தியை பதிவு செய்திருக்காரு, மற்ற பத்திரிகைகள் இந்த செய்தி இல்லை. ஆனால் கல்வியினுடைய தர நிலை, அந்த ஆசிரியர் பயிற்சியில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது என்பதுதான் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம். காரணம், ஆசிரியர் பயிற்சி வேலை, அந்த பயிற்சி முடித்தால் வேலை கிடைப்பது என்பது இன்றைக்கு குதிரை கும்பாகி விட்டது என்றுதான் அதனுடைய அர்த்தம். கிட்டத்தட்ட 500 பள்ளிகள் இருக்கிறது, ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள் தமிழ்நாட்டில். அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் என்று இத்தனையிலையும் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த கடந்த இப்பொழுது உள்ள இந்த ஆண்டில் வெறும் 50 பேர் தான் அரசினுடைய தொகுதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு போய் சேர்ந்திருக்கிறார்கள். அவ்வளவு தூரத்திற்கு மோசமான ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த 500 பள்ளிகளில் 100 பள்ளிகளை மூடுவதற்கு நாங்கள் தயார், அதற்கான அனுமதியை தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் அரசிடம். அதாவது ஏற்கனவே ஆசிரியர்கள் பற்றாக்குறை என்ற அளவில் வந்து இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் சங்கத்தினர் ஒரு புறத்தில் போர்க்கொடி, மற்றொரு புறத்தில் இந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளுக்கு மூடுவிடா என்பது ஒரு பெரிய முரணாக. ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் வந்து மூடுவிடா என்றால் மறைமுகமாக மீண்டும் மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் பற்றாக்குறை நோக்கி தான் பயணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும் என்ற அளவில்தான் கண்டிப்பாக இதை வந்து பொதுமக்களும் பெற்றோர்களும் குறிப்பாக அடுத்த தலைமுறை மாணவர்கள் கூட இதை பெரிய ஒரு செய்தியாக தான் பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது இந்த ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள், அந்த சரியான இந்த வேகன்ஸ் வந்து ஃபில் அப் ஆக மாட்டேங்குது, அதை இந்த தமிழக அரசு வந்து செய்யணும். இன்னும் இன்னும் சொல்லப்போனால் அந்த கிராம பகுதிகளில், இந்த மலை பகுதிகளெல்லாம் ஒரே ஒரு ஆசிரியர் கொண்ட ஓராசிரியர் பள்ளிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஓராசிரியர் பள்ளியில் இப்போ ஆசிரியரே கிடையாது, அல்லது ஒரு மாணவர் இருக்கிறார். இப்படியெல்லாம் ஊடகங்களில் செய்திகள்லாம் வெளியாக இருக்கிறது. ஆசிரியரே இல்லாத பள்ளிகள் அப்படின்னு கூட நம்ம குறிப்பிடலாம். அப்படி இருக்கு. அப்போ ஆசிரியரே இல்லை அப்படி என்றால் அங்கு ஆசிரியர் நியமனம் செய்யப்படவில்லை என்றுதான் அர்த்தம். ஆக மொத்தத்தில் ஆசிரியர்கள் நியமனத்தை அதிகப்படுத்த வேண்டும், அந்த காலி இடங்களை நிரப்ப வேண்டும். அப்படி என்றால் கூட ஒரு ஏற்கனவே ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக தமிழக அரசு அதில் ஒரு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்பலாம். கண்டிப்பாக. அடுத்த செய்தி நம்ம அரசியல் நோக்கி செல்லலாம். அதாவது மத்திய அமைச்சரவை விரைவில் விரிவாக்கம் என்ற ஒரு மற்றொரு செய்தி. ஆரம்பத்தில் இந்த மத்திய நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு வந்து குறைவான அமைச்சர்கள் நிறைவான செயல் திட்டம் என்ற அடிப்படையில் வந்து மிக ஒரு குறுகிய அமைச்சரவை செயல்பட்டு அதற்கான மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட பதவியேற்பு நிகழ்ச்சியெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். தற்போது வந்திருக்கும் இந்த செய்தி, மத்திய அமைச்சர் விரைவில் விரிவாக்கம், ஏறக்குறைய 12 அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளதாக ஒரு தகவல். தமிழகத்தில் கூட யாரெல்லாம் புதிதாக பதவி கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, மறுபடியும் ராதாகிருஷ்ணன் முதலில் இடம்பெற்றிருக்கிறார். அடுத்தவர்கள் கூட வர்றதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதற்கு ஏற்ப ஒரு சில பாரதிய ஜனதா தலைவர்கள் சென்னையிலிருந்து டெல்லி சென்று அங்கு காய் நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றும் கூட டெல்லி தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த அன்புமணி ராமதாஸ் எப்படியாவது மத்திய அமைச்சர் பதவி வாங்கிவிட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு லாபி செய்து கொண்டிருப்பதாக வந்து கொண்டிருக்கும் தகவலின் அடிப்படையில் தற்போது இந்த மத்திய அமைச்சர் விரிவாக்கம் என்பது அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று நாம் பொறுத்திருந்தால் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அடுத்து அந்த என்ன சொல்ல போனால், அவங்களுக்கு அந்த ராமதாஸ்லாம் நீங்கள் சொல்லும்போது அவர்களுக்கு பதவி, மந்திரி பதவி கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் அவர் மீது ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. முந்தைய யூபிஏ அரசியல் அவர் அமைச்சராக இருக்கும்போது, சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது அவர் மீது பல்வேறு கோடிகள் கொண்டதாக பல்வேறு பிரச்சனைகள், மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்ததில் ஊழல், இப்படியெல்லாம் வழக்குகள் இருக்கிறது. அதற்காகத்தான் அவருக்கு முதலிலேயே அவர் மந்திரி பதவியினுடைய அந்த முதல் லிஸ்டிலேயே அவர் இடம்பெறவில்லை. ஆக காலப்போக்கில் இடம்பெற்றால் ஓரளவு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் உறுதியாக அந்த தகவல்கள் டெல்லி தகவல்கள் அப்படி சொல்லவில்லை. கண்டிப்பா. அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை மாற்றத்திற்கான ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஒருபுறத்தில் இருந்தால் கூட ஒட்டுமொத்தமாக இந்த அமைச்சர் விரிவாக்கம் எப்படி பார்க்கப்படுகிறது? ஏனென்றால்
அவர்கள் கண்டிப்பாக விரிவாக்கம் செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். நாங்கள் குறைந்த அமைச்சர்களை வைத்து நிறைந்த விலை வாங்குவோம் என்று மோடி சொல்லலாம், ஆனால் அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. இப்பொழுது நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தால், அதாவது அந்த அருண்ஜேட்லி, வெங்கைய நாயுடு, கட்காரி, ரவிசங்கர் பிரசாத், இவங்கெல்லாம் ஒரு ஒவ்வொரு அமைச்சர்களும் மூன்று துறையை கிட்டத்தட்ட சராசரியாக வைத்திருக்கிறார். அந்த மூன்று துறைகள் என்பதை விட பலம் வாய்ந்த துறைகள் சரியாக கண்டிப்பாக ஒரு தனிச்சாக பார்க்க முடியாது என்ற இடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு துறைகள் அரசு இல்லையா? அப்போ அவர்களுடைய இயக்கம் வந்து அழுத்தப்படுகிறது. அவர்களுடைய செயலாக்கம் மூன்று துறைகள் மீது அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு துறை மீது அவர்கள் கண்டிப்பாக நல்ல முறையில் கவனம் செலுத்தினாலே நாட்டு மக்களுக்கு நல்லதாக இருக்கும். ஆக அமைச்சரவை விரிவாக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த அமைச்சராக இடம்பெற்று வரக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட நமக்கு தமிழர்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், பார்ப்போம். இப்ப தவிர்க்க முடியாத அமைச்சரவை மாற்றம் என்றே எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? கண்டிப்பா. அடுத்த செய்தி, மத்திய அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவு. குறிப்பாக நேற்று தினத்தில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு அரசு அலுவலகங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட போது உயரதிகாரிகள் வந்து சரியான நேரத்தில் பணிக்கு வராதது தெரிய வந்திருக்கிறது என்று ஒரு செய்தி நம்ம நேற்று தினத்தில் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து தற்போது இந்த பயோமெட்ரிக் வருகை பதிவு மூலமாக இது போன்ற நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தி விடலாம் என்று ஒரு ஒரு செயல்படியும் இது பெருமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது அந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் என்றால் என்ன முதலில், அதாவது இப்பொழுது பல தனியார் நிறுவனங்கள் எல்லாம் கொடுத்து விட்டார்கள் அவரவர்களுக்கு ஒரு கார்டு, அந்த கார்டில் வந்து அந்த கேட்டில் பஞ்ச் பண்ணால் தான் அது ஓப்பன் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்து மத்திய அரசினுடைய அனைத்து ஊழியர்களுக்கும் கொண்டு வரப்படாத இருக்கிறது. ஆனால் இதற்கு ஊழியர்கள் தரப்பில் எதிர்ப்பு, ஏனென்றால் அவர்கள் தாமதமாக வந்தாலும் அந்த டைம் தான் அங்கே பஞ்ச் ஆகும். அப்படியே பார்க்கும் பொழுது மொத்தத்தில் அவர்கள் பார்க்கும் பொழுது தாங்கள் இஷ்டப்படி வந்து செல்ல முடியாது. கண்டிப்பா சார், நான் காலையில் 8 மணிக்கே வந்துட்டேன் அப்படின்னு 10 மணிக்கு சொல்ல முடியாது. பயோமெட்ரிக் பார்க்கும் பொழுது இல்லை நீங்க எந்த தாமதமாக வரும் ஊழியர்களுக்கு சம்பளம் கட் அப்படின்றதும் இருக்கு. அந்த பயோமெட்ரிக் முறை மூலமாக தாமதமாக வரக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் கட் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அதுவும் நல்ல ஒரு நடைமுறை தான். அதே மாநில அரசினுடைய தன்மையிலும் விரைவில் அமல்படுத்தினால் இன்னும் கூட சிறப்பாக தான் இருக்கும். ஒட்டுமொத்தமாக அந்த அரசு ஊழியர்களுக்கு இது மிகச்சிறந்த ஒரு பதிவாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக. அதாவது ரயில்களில் 2ஆம் வகுப்பு ஸ்லீப்பர் பெட்டிகள் படிப்படியாக ஏசி பெட்டிகளாக மாற்ற திட்டம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு. கண்டிப்பாக. அதாவது இப்போ ரயில்வே துறையை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா வருமானத்தை பெருக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். காரணம் பட்ஜெட்டை தாக்கல் செய்து முடித்து விட்டார். ஆனால் அதில் அதில் என்ன புதிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது? இல்லை. ஆக கிட்டத்தட்ட அவர்களுக்கு தேவையை வந்து மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 82,000 கோடி தேவைப்படுகிறது. இந்த 82,000 கோடி இந்த நிதியாண்டில் அவர்களுடைய தேவை என்ற நிலையில் இருக்கும் பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அந்த 2ஆம் வகுப்பு பெட்டிகளினுடைய எண்ணிக்கையை குறைத்து அந்த 3rd AC என்று சொல்கிறோம் இல்லவா, அந்த குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட அந்த 3ஆம் வகுப்பு பெட்டிகளை எண்ணிக்கையை அதிகரித்தால் நமக்கு வருமானம் கூட கிடைக்கும் என்பது வருமான ரீதியாக நிர்வாக ரீதியாக மத்திய அரசு ரயில்வே துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கை அவர்களுக்கு கரெக்ட். ஆனால் மக்களுக்கு பாதிப்பு, அதை உணர வேண்டும். இந்த மக்களுக்காகத்தான் இந்த ரயில்வே துறை என்பதை அவர்கள் உணர்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக மட்டுமல்ல, மக்களுக்காக தான் அரசு என்ற அடிப்படையில் தான் ஒவ்வொரு விஷயங்களும் இதை நோக்கி நகர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் மக்களிடம் புதிதாக எதிரொலிக்கிறது. மற்றொரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக வந்திருக்கும் ஒரு செய்தி, அதாவது தரக்குறைவாக பேசியதற்கு பழிவாங்க ஒரு போக்குவரத்து துறை உதவி ஆய்வாளர் வீட்டிலே வந்து பெட்ரோல் குண்டு வீச்சு என்ற ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தமிழகத்தில், குறிப்பாக சென்னையின் அருகே நடந்திருக்கிறது. ஆமாம், ஒரு போக்குவரத்து உதவி ஆய்வாளர் வந்து அவருடைய தெருவில் வந்து 4 பேர் வந்து பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் மது அருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தட்டி கேட்ட போக்குவரத்து உதவி ஆய்வாளருக்கே இந்த நிலைமை, அப்ப பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு என்ற பெரிய அச்சம் கலந்த ஒரு கேள்விதான் இதை பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு இடும். அதாவது இப்பொழுது அந்த சட்டம் ஒழுங்கை காவல்காக்க வேண்டிய அந்த சப் இன்ஸ்பெக்டருடையே இந்த நிலை. அப்படி என்று பார்க்கும் பொழுது அந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கிறது என்றால் கிட்டத்தட்ட சென்னை பகுதியில் உள்ள அந்த மண்ணிவாக்கம் பகுதியில் நடந்திருக்கிறது. அந்த ஏரியாவில் இருந்தவர் தான் அந்த ஆனந்தகுமார் என்பவர். போகும்பொழுது 4 பேர் மது அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இருக்கக்கூடிய அந்த வீட்டின் பக்கம் கண்டிக்கிறார். இதை தொடர்ந்து வீசுகிறார்கள் பெட்ரோல் குண்டு வீச்சு. சமுதாயத்தினுடைய தன்மையை பாருங்கள். இதே போலத்தான் கடந்த வாரம்
சிதம்பரத்தில் சட்டம் ஒழுங்கு உதவி ஆய்வாளர் யோசிப்பாரு வீட்டிற்குள்ளே புகுந்து வெட்டி செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அதில் அது காரணமும் அதற்காக அது பின்னால் இருக்கக்கூடிய அந்த கொலைக்கு காரணம் பின் அவர் செய்த ஒரு தவறுகள், அந்த கள்ளக்காதல் என்ற தவறுகள் இருந்தாலும் கூட ஒரு சப் இன்ஸ்பெக்டரை ஒரு பெண் வெட்டி கொலை செய்கிறாள். அதே போல இங்கு சப் இன்ஸ்பெக்டர் வீட்டு மீதே பெட்ரோல் கொண்டு போல அந்த உதவி ஆய்வாளர் வெட்டி படுகொலை, தொடர்ந்து மணல் கொள்ளை தடுக்க முயன்ற மற்றொரு உதவி ஆய்வாளர் சென்னை கருகில் வந்து அவரும் வந்து கொலை செய்ய முயற்சி, வேலூரில் கொலை செய்ய முயற்சி, ஆனால் அவர் வந்து தப்பித்துட்டார் என்று செய்து தற்போது போக்குவரத்து துறை உதவி ஆய்வாளர் வீட்டில் வந்து வெடிகுண்டு வீச்சு. கண்டிப்பாக இது பெரிய அளவில் ஒரு ஒரு பயம் கலந்த கேள்வியாக தான் பொதுமக்கள் எடுக்கிறது. அப்படி மாறிவிட்டது. ஏனென்றால் யார் யார் என்பதெல்லாம் பார்வை இல்லை. ஏன் இவன் இப்படி கேட்கிறான் என்ற ஒரு கேள்விதான் அதில் மேலோங்கி இருக்கிறது. அப்படி வரும்பொழுது இந்த சப் இன்ஸ்பெக்டர்கள் அந்த காவல்துறையில் இருப்பவர்களுக்கே இந்த நிலை என்றார். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவர்களுக்கும் நல்ல ஒழுக்கங்களை மேற்கொள்ள வேண்டும், நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் காவல்துறையில் இருப்பவர்களை பற்றி பல்வேறு கருத்துக்கள் வெளிப்படுகின்றன. மக்களிடம் காவல்துறை என்றாலே காவல்துறை சொல்கிறது சொல்கிறது, ஆனால் அது நடைமுறையில் எப்படி இருக்கிறது? நண்பர்களாக இருக்கிறார்களா? இல்லை. காரணம் அவர்களிடம் உள்ள எந்த விதை என்றாலும் சரி, அந்த காக்கி சட்டிக்கு உள்ள ஒரு கடின போக்கு இருக்கத்தான் செய்கிறது. அந்த கடின போக்குக்கு மட்டுமல்ல, அந்த கடின போக்குக்கு உள்பட அந்த காக்கி சட்டைக்குள் தவறான பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட நண்பர்கள் உறவு, இது போன்ற காரியங்களும் இருக்கிறது. அவர்களும் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு கண்டிப்பாக திருந்த வேண்டும் என்பதுதான் ஒரு பதிவு. போன்ற சம்பவங்களை தடுக்க முடியும் சொல்றீங்க. தொடர்ந்து மற்றொரு செய்தி, வேலூரில் குறைத்தீர்வு நாள் கூட்டத்தில் பயங்கரம், அதாவது மாவட்ட ஒரு ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளித்த ஒரு பெண் பரிதாப சாவு, கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு சோகம். அதாவது அவள் வீட்டில் குடியிருக்கக்கூடிய நபர் வந்து வீட்டை வந்து காலி செய்ய மாட்டேன் என்று கூறுகிறார். அவரும் பெரிய ஒரு நீண்ட நடிகை போராட்டத்திற்கு பிறகு அவர் காலி செய்ய மாட்டார், ஏறக்குறைய அந்த வீட்டையே வந்து ஆக்கிரமிப்பு செய்ததாக செய்துவிட்டார் என்றே அந்த பெண் கூறுகிறாள். காவல் நிலையத்தில் புகாரும் செய்கிறாள். அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற இடத்தில் தான் அந்த பெண் அந்த வேறு வழியே இல்லை என்ற இடத்தில் வந்து மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் புகார் மனு கொடுக்க வந்த பெண் தற்கொலைக்கு முயன்று, அது முயற்சி என்று சொல்ல முடியாது கண்டிப்பாக, இறந்து விட்டார். மிகவும் பரிதாபமாக அந்த பெண் இறந்தே விட்டார். ஒரு மணி நேரம் அவளை காப்பாற்றுவதற்கு 108 ஆம்புலன்ஸ் வரவில்லை, யாரும் அந்த பெண்ணுக்கு உதவி செய்யவில்லை. காவல்துறை அதிகாரிகளும் கூட காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்தில் இருந்ததாகத்தான் செய்திகள் சொல்கின்றன. அப்படி என்றால் அவளை வேறு ஒரு ஆட்டோவிலேயோ வேறு ஒரு வாகனத்திலேயோ ஏன் எழுதி கொண்டு அங்கிருந்து அந்த சம்பவத்தை பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மைல் தூரம்தான் இந்த அரசாங்க ஆஸ்பத்திரி எல்லாம். அப்படி அவர்களுக்கு அந்த காவல்துறைக்கு ஏன் அந்த அக்கறை வரவில்லை? அந்த ஒரு மணி நேரம் அவள் பரிதாபமாக துடி துடித்து செத்திருக்கிறாள். அது ஒரு வேதனையான ஒரு பதிவு. மனிதாபிமானமே இல்லாத உலகம் இந்த உலகம் சமுதாயம் மாறிவிட்டதா என்றுதான் கேட்க தொடங்கியது. அதுவும் அந்த சம்பவம் வந்து அரங்கேறி இருக்கும் இடம் என்பது ஏதோ வந்து சாலையோரம் இல்ல எங்கோ ஒரு மூலையில் அல்ல, கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஒரு மணி நேரம் துடி துடித்து அந்த இருந்த பெண் ஒரு அவசர உதவி கூட அங்கு இல்லாத ஒரு அவலநிலை தான் நாம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை தான் மீண்டும் இது படமெடுத்து காட்டியிருக்கிறது என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம். எங்கே போனது மனிதநேயம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அடுத்த செய்தி பாருங்க. அடுத்து, காமன்வெல்த்தில் தங்கம் வென்ற தமிழக வீரருக்கு ₹50 லட்சம், மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம். காமன்வெல்த்தில் உலகமே பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விளையாட்டு அமைப்பில் வெற்றி கொடி நாட்டியிருக்கிறார். அதுவும் நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த ஒரு வெற்றி வீரர் சதீஷ்குமார் என்று நாம் கண்டிப்பாக அதை குறிப்பிடலாம். அவர் வேலூரை சேர்ந்தவர், அந்த இப்பொழுது கூட ரயில்வே துறையில் பணியாற்றி வருகிறார். அவருடைய முகத்தை பார்த்தாலே தெரிகிறது அவருடைய உண்மையிலேயே அது ஒரு பெரிய சாதனை தான். இதுபோன்று பல சாதனைகளையும் தமிழ் மக்கள், தமிழ் இளைஞர்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் தமிழர்களில் தமிழ் இளைஞர்களால் இளைய சமுதாயத்தினால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை. என முயன்றால் கண்டிப்பாக முடியும். உலகத்தில் சாதனை படைப்போர் அத்தனையும் மனித இனம் தானே, நாமும் மனித இனம் தானே, ஏன் போராடக்கூடாது? கண்டிப்பாக போராடினால் முயன்றால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதே போல இதே சதீஷ் போல இன்னும் 1000 சதீஷ்கள் உருவாக வேண்டும், உருவாகுவார் என்று நாம் நம்பலாம். அதே நேரத்திலும் கூட முதலமைச்சர் ஜெயலலிதா 50 லட்சம் கொடுத்து ஒரு ஊக்கம் அளித்திருக்கிறார், அது மிகவும் பாராட்டத்தக்கது. இன்னும் கூட சொல்ல போனால் அந்த பயிற்சி கூடங்கள், திறமையான ஆசிரியர்கள், அது போன்றவற்றை இன்னும் தமிழக அரசு ஊக்கப்படுத்த வேண்டும். தமிழன் முயன்றால் எதுவும் முடியும் என்பதை நிரூபித்து காட்டுவதற்கு இது ஒரு உதாரணம். நடந்து முடிந்த உலகக்கோப்பை இந்த கால்பந்து திருவிழாவில் கூட போட்டி
அந்த அதாவது தேர்வு போட்டியிலே வெளியேறிவிட்டது இந்தியா. மிகப்பெரிய ஒரு ஆதங்க குரல்லாம் ஒலித்தது. இந்தியா வந்து பங்கேற்கவில்லை என்ற ஒரு அடிப்படையில் அதை வந்து பொய்பிக்கும் வகையில் அதை தொடர்ந்து நடைபெற்ற இந்த காமன்வெல்த்தில் வந்து தங்கம் என்ற தமிழக வீரருக்கு வந்து தமிழக அரசாங்கம் 50 லட்சம் ரூபாய் வழங்கவிருக்கதாக ஒரு தகவல். அதாவது வெற்றி பெற்ற பிறகு அவர்களை ஊக்குவிக்கும் அரசாங்கம் வெற்றி பெற வைப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளும் வந்து கண்டிப்பாக நம்ம சரியாக குறிப்பிட்டது போல இன்னும் பல சதீஷ்குமார்களை நாம் பெறலாம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. கண்டிப்பாக அடுத்த செய்தியை பார்ப்போம். இருக்கக்கூடிய பல செய்திகளே விளையாட்டில், அதாவது பைக் ரேஸில் ஈடுபடும் மாணவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. நம்ம சென்னை வந்து இது வந்து இருக்கக்கூடிய சாலைகளா அல்லது அந்த ரேஸ் ட்ராக் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி மாறிவிட்டதா சென்னை நகரம் அப்படின்னு கண்டிப்பாக பயம் இருக்கத்தான் செய்கிறது. கண்டிப்பாக, ஏன்னா வந்து இரவு பகல் என்று பாராமல் எந்த நேரத்திலும் வந்து நம்மை முந்தி கொண்டு வேகமாக ஒரு கூடு சென்றால் அது வந்து பைக் ரேஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிக்கலாம். ஆனால் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட இது வந்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது இல்லையா? ஏன் அப்படி இந்த நன்றாக இந்த இளைஞர் சமுதாயம் அந்த வாலிபர் உள்ளங்கள் வாலிபர்கள் தங்களுடைய சாதனைகளை பைக்கில் காட்ட வேண்டியதில்லை, கண்டிப்பாக அவர்கள் படிப்பில் காட்ட வேண்டும் இல்லையா? விளையாட்டில் காட்டுங்கள், அதை உங்களுடைய கல்லூரி திடலில் காட்டுங்கள், சாலையில் காட்டும் பொழுது இது போன்ற விபத்தில் சமீபத்தில் கூட 4 நாட்களுக்கு முன்பு கார்த்தி என்ற இளைஞர் 18 வயது வாலிபர் என்ஜினியரிங் கல்லூரியில் சேர இருப்பவர் அவர் இது போன்ற புது பைக் வாங்கி அந்த ரேஸ் சொல்லுகிறோமே வாகனம் வாங்கி 4 நாள் 5வது நாளே அவர் போயே போய்விட்டார். அதுவும் அவருடைய 3 நாள் அவர்களுடைய வீட்டில் நான் சாப்பிடாமல் போராடி தந்தை தாயுடன் போராடி அந்த புதிய பைக் வாங்கியிருக்கிறார். அது போன்ற சம்பவங்கள் கூட நடக்கிறது. அப்புறம் இந்த பைக் வீலிங் என்று சொல்கிறார்கள், அந்த வீலிங் என்பது அதெல்லாம் தேவையா? அதுவும் அந்த எத்தனை பேர் அந்த சாலையை பயன்படுத்துகிறார்கள்? இவர்கள் செய்யும் கடினமான அந்த போக்குவரத்து விதி மீறல்கள் மற்ற உயிர்களுக்கு பழிவாங்கிவிடக்கூடாது, அதையும் நாம் பார்க்க வேண்டும். ஆக இது போன்ற காரியங்கள் அவர்கள் உயிருக்கும் ஆபத்து, சாலையில் செல்லும் மற்ற வாகனங்களில் செல்பவர்கள் உயிருக்கும் ஆபத்து, இதை கண்டிப்பாக தமிழக அரசு தடுக்க வேண்டும். கடுமையான உடனடி நடவடிக்கை. காரணம் தமிழக அரசு என்று சொல்வதை விட கூட அந்த போலீஸ் அதிகாரிகள், அந்த காவல்துறையினர், அந்த சாலை போக்குவரத்து இன்ஸ்பெக்டர்கள் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பதிவு. கண்டிப்பாக பாரபட்சம் இல்லாத நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்றீங்க. கண்டிப்பாக அடுத்த செய்தி, அது இந்த சூரிய மின்சக்தி வந்து அரசாங்கம் பெரிய அளவில் ஊக்குவிக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து கொண்டிருக்கும் ஒரு சூழலில், தற்போது இந்த சூரிய மின்சக்தி கருவிகளை கட்டிட மேற்கூரையில் பொருத்த கட்டுப்பாடு தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவிப்பு என்ற மற்றொரு ஒரு அதிர்ச்சி கலந்த செய்தியாக வந்திருக்கிறது. கண்டிப்பா, அதாவது இந்த இதனுடைய உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது இப்ப நான் என்னுடைய வீட்டில் வந்து ஒரு சூரிய சக்தி மின்சார அந்த மின்சார தயாரிக்கும் அமைப்பு அமைக்கிறேன் என்றால் என் வீட்டுக்கு எத்தனை யூனிட் தேவையோ அந்த அளவிற்கு தான் நீ மேலே வந்து கூரையின் மீது நீ அந்த தகடுகளை பதிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது அரசு. ஆனால் அதனுடைய உள்ளர்த்தம் இந்த யூனிட்டில் இருந்து அடுத்த வீட்டிற்கு கனெக்ஷன் கொடுவிடக்கூடாது என்பதுதான். ஆனாலும் கூட அந்த இது போன்ற காரியங்களை பார்க்கும்பொழுது கொடுத்தால் என்ன தவறு என்பதுதான் கேள்வி. அடுத்தது இன்னும் சொல்ல போனாலும் கூட அந்த மின்சாரம், அந்த சூரிய சக்தி மின்சார திட்டத்தினுடைய இன்னும் அதனுடைய தாக்கம் மக்களை போய் சேரவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது போன்ற கட்டுப்பாடுகளை தளர்த்தி விட வேண்டுமே ஒழிய கட்டுப்பாடுகளை இருக்கக்கூடாது என்பதுதான். இதை நோக்கி ஆர்வமாக வரக்கூடிய பொதுமக்கள் கூட வந்த வேகத்திலே மீண்டும் திரும்பி செல்வதற்கான ஒரு வாய்ப்பை தான் ஏற்படுத்தி விடுமோ அப்படின்னு கண்டிப்பாக நம்மளால் நினைக்க தோன்றுகிறது. மற்றொரு செய்தியாக, தனியார் பள்ளிகள் ஒவ்வொரு வருடமும் இந்த செய்தியும் இந்த மாதத்தையும் வந்து தவிர்க்க முடியாது என்று சொல்லலாம். கண்டிப்பாக 25% இடஒதுக்கீடு மறுத்த தனியார் பள்ளிகளின் பட்டியலை அனுப்ப கல்வி அதிகாரிகளுக்கு உத்தரவு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அதான் 25% இடஒதுக்கீடு யாருக்கு? ஏழை மாணவர்களை நீ அனுமதிக்க வேண்டும். இந்த தனியார் பள்ளியில் இருக்கிறார்களே அவர்கள் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், தரம் என்ற ஒரு போர்வையை அவர்கள் ஒரு போர்டை கையில் வைத்துக்கொண்டு அதாவது அங்குள்ள ஃபீஸ் அப்போ நினச்சி பார்த்தா கஷ்டமாக இருக்கு. ஒரு குவார்ட்டர்லி ஃபீஸே 15,000 என்று சொல்கிறார்கள், 20,000 என்று சொல்கிறார்கள், ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 100,000 வாங்குகிறார்கள் 5வது வகுப்பு மாணவருக்கு இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது அங்கு தரம் மட்டுமே நன்றாக இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அதுதான் அரசு சொல்கிறது 25% போல ஏழை பணத்தை 75% மக்களிடம் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? குறைந்தபட்சம் 25% ஏழைகளுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லும் போது கூட அதை ஏற்க மறுக்கிறார்கள். தனியார் பள்ளிகள் ஏற்க மறுக்கிறது. அவர்கள் பள்ளி உரிமையாளர்கள் என்ன சொல்கிறார்கள், நடத்துனர்கள் என்ன சொல்கிறார்கள், அந்த 25% ஒதுக்கீட்டை நாங்கள் ஏழைகளுக்கு கொடுக்க தயார்,
ஆனால் அதற்குரிய பணத்தை அரசு செலுத்த வேண்டும் என்கிறார்கள். அப்படி என்றால் எல்லாம் ஒன்றுதானே? அதில் இந்த ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம், அவருக்கு பணம் போய் சேர்ந்து விடுகிறது. அந்த கருத்திலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த சேவை மனப்பான்மை அரசு சொன்னாலும் கூட அவர்கள் செயல்படுத்துவதற்கு தயங்குகிறார்கள். அந்த தயக்கத்தை கண்டிப்பாக நீக்க வேண்டியது இந்த அரசனுடைய கடமையாக இருக்குன்னு தான் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக. அடுத்து மற்றொரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கும் செய்தி. அடுத்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இப்போ ஒரு சொல்லியிருக்கிறாங்க, அதாவது டவுரி கேசஸ் ஆர் பர்சனல் கேன் பி காஸ்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்லுகிறார். அதாவது ஒரு ஆணின் மீது ஒரு பெண் அவளுடைய மனைவி டௌரியை வரதட்சணை கொடுமை வழக்கு தொடர்ந்தால், அந்த வழக்கை அவர்கள் விருப்பப்பட்டால், அவர்கள் இருவரும் சம்மதம் தெரிவித்தால், அந்த வழக்கை கண்டிப்பாக தள்ளுபடி செய்யலாம், அந்த கணவனை விடுவிக்கலாம் என்று சொல்கிறார்கள். இது சரியான தீர்ப்பு தான். இருந்தாலும் கூட இன்னும் அதில் ஆழமாக செல்ல போனால் மத்திய அரசு கூட அதற்கு ஒரு சட்டம் கொண்டு வர இருக்கிறது. இப்பொழுது உள்ள சட்டத்தின்படி அந்த மனைவியானவள் புகார் கொடுத்த அடுத்த நிமிடமே கணவனை கைது செய்ய முடியும். இனி அப்படி செய்யக்கூடாது. இப்போ அந்த வரதட்சணை தொடர்பான வழக்குகளில் வந்து தவறாக காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு சில வழக்குகள் வந்து பதியப்படுவதாக கூட உச்சநீதிமன்றம் ஒரு கருத்து தெரிவித்திருந்தது கண்டிப்பாக இதோடு ஒத்துப்போகக்கூடியதுதான். கண்டிப்பாக தினத்தில் கூட நம்ம நிறைய செய்திகள்லாம் பார்த்தோம். மக்கள் பிரச்சனைகள் செய்தி, விளையாட்டிற்கு அரசாங்கத்தோட ஊக்குவிப்பு, மக்களோட கோரிக்கைகள் என பல செய்திகளை பார்த்தோம். மீண்டும் நாளை இது குறித்து மற்றொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நேர்களை மீண்டும் நாளைய பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.